வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருவெம்பாவையிலேருந்து 6வது பாடலையும் அதோடய விளக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திருவெம்பாவை 6ம் பாடல். மானேனி நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றுளம் நானாமே. போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பெறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன்வாய் தருவாய் ஊனே உருகாய் உனக்கே ஊறும் எமக்கே எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோ ரெம்பாவாய். இப்போ இந்த பாடலோட வழக்கம் என்ன நம்ம பார்ப்போம் வாங்க. தோழிகள்லாம் அவங்க தோழி வீட்டில் கூடி, தோழி வீட்டு வாசலில் கூடி அந்த தோழியை எழுப்ப போகிறாங்க. எழுப்புறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மானே, மான் போன்ற அழகிய கண்களுடைய பெண்ணே, நீ நேற்று எங்கள்கிட்ட நானே வந்து நாளைக்கு உங்களை எழுப்புறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நீ சொன்ன சொல்லி எங்கே போச்சு? நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றலையேங்கிற ஒரு வெக்கம் கூட இல்லாமல் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியா? உனக்கு என்ன விடியலையா? இந்த பூலோகமும் வானுலகமும் பிற உலகமும் அறிவதற்கு ஒரு அருமையானவன் நம்ம மேலே பெரும் கருணை கொண்டு தானே வந்து ஆட்கொண்டருள்ற இந்த திருவடியை நாங்கள் போற்றி பாடுற பாடி வந்தோம். எங்கள்கிட்ட நீ பதில் சொல்கிறதுக்கு உன் வாயத்திர நீ இவ்வளவு சொல் நாங்கள் இவ்வளவு சொல்லியும் பக்தியாக உன்னோட உடல் உருகி மெலியல்ல, உனக்கு இந்த குணம் பொருந்தவே, உனக்கு இந்த உடல் உருகி மெழுகு போல் இந்த உடல் உருகி மெலிகிற இந்த குணம் உனக்கு பொருந்தவே இல்லை. அந்த இந்த எங்கள் எல்லாருக்கும் பிறருக்கும் தலைவனான சிவபெருமானையும் சிவபெருமானை நோக்கி பாடுறதுக்கு எழுந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலோட அர்த்தம் இருக்குது. இப்போ இந்த பாடலோட அர்த்தத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா நம்மளுக்கு சில கருத்துக்கள் கிடைக்குது. அது என்ன நம்ம இப்போ பார்ப்போம். இந்த பாடலில் மானேன்னு ஒரு வார்த்தை வருது. இந்த மானேங்கிறது எதை குறிக்கிறாங்கன்னா, தோழி இதுக்கு இந்த பாடல் சொல்கிறதுக்கு முந்தின நாள் தாமதமாக போயிட்டாங்க. தாமதமாக போயிட்டோமேங்கிற அச்சத்தினால நாளைக்கு நானே உங்க எல்லாரையும் வந்து அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அச்சத்தினால சொல்ல தான் இந்த மானேன்னு இங்கே குறிப்பிடுறாங்க. நானாமேனா இங்கே வெக்கம்னு குறிப்பிடுறாங்க. அவங்க இந்த பாடலில் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அந்த தோழி சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் அது சொல்கிறது ஒன்று செய்யாது ஒன்றா இருக்குது அப்படின்னு இந்த பாடலில் அந்த தோழியை சொல்கிறாங்க. இந்த பாடலில் மனம் அந்த உடல் உருகி மெழுகு போல உடல் உருகி மெலிந்து போகிற அந்த குணம் பக்தியால் இந்த குணம் அந்த தோழிக்கு இல்லை, உனக்கு இல்லை அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. இது மூலமாக பக்தி இறைவன்கிட்ட பக்தியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த நற்குணங்களை கொண்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோணுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, அரசன்னு பொருள். இந்த எமக்கும் எல்லோருக்கும்னு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. இது என்னன்னா, என்ன மாதிரி நல்லவங்களாக இருக்கிறவங்களும் அந்த தோழி மாதிரி அந்த தோழி மாதிரி குணம் படைத்தவங்களுக்கும் ஒரே இறைவன் தான். இந்த இறைவனை நோக்கி பாடுறது அறிவுடைமைன்னு உணர்ந்து இந்த இறைவனை நோக்கி பாட எழுந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலோட உள்ளர்த்தத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா நமக்கு இந்த பாடலோட முழு கருத்து கிடைக்குது. அது என்ன நம்ம பார்ப்போம் வாங்க. மானேன்னு இங்கே எதை குறிக்கிறாங்கன்னா, மாயைங்கிற மயக்கத்தால் சார்ந்துருக்கிற நம்மளை தான் குறிக்கிறாங்க. அதாவது தோணின்னு சொல்லி நம்மளை குறிக்கிறாங்க. இது முதல் பாடலில் விண்ணுன்னு சொன்னாங்க, ரெண்டாவது பாடலில் வான்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வான் முதலிய பஞ்சபூதங்கள்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சபூதங்களை உருவாக்கினவங்களும் கடவுள் தான், இந்த பஞ்சபூதங்களாக இருக்கிறதும் கடவுள் தான் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. அறிவறியான் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள்னா, எளிதில் அறிந்து கொள்ள முடியாது தான் இறைவன் அப்படின்னு இந்த இதில் சொல்கிறாங்க. இந்த பாடலோட கருத்து என்னன்னா,
இறைவன் நல்லவங்களோ இல்லை அந்த தோணி மாதிரி குணம் படைத்தவங்களுக்கோ ஒரே ஒரே இறைவன் தான். அது எப்படிப்பட்ட இறைவன்னா, இந்த பஞ்சபூதங்களாக இருக்கிறவங்களும் உயிர்களாகவும் இருக்கிறவங்களும் உயிர்களாக இருக்கிறவங்க இந்த இறைவன். இந்த இறைவனை நம்ம மாயிலேருந்து மாயிலேருந்து விடுபடுறதுக்கு இந்த இறைவனை பக்தியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் தொழுக வேண்டும் அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடல் மூலமாக நம்ம எல்லாருக்கும் தெரிவிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.